வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்க்க வந்த உங்கள நிறைய பேர் ஹியூமன் சென்டிபேட் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மூவி சீரிஸை பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த வீடியோ பார்க்க வந்த யாராவது அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்களை போய் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல ஹியூமன் சென்டிபேட் படத்துக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு அஞ்சு மோஸ்ட் டெரிஃபைடு ஹாலிவுட் படங்களை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல இருக்கிற அஞ்சு படத்தையும் கண்டிப்பா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே மனுஷங்களோட உடல் உறுப்பை தனித்தனியா வெட்டுற மாதிரியான காட்சிகள் நிறையவே இருக்கு. அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் பூமியில இருக்கும் போது தப்பு பண்ணிட்டு அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவன் நரகத்துக்கு போனானா அவன் எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில படங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அந்த படத்தையும் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த மோஸ்ட் டெரிஃபைட் மூவிஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவி நேம் டெரிஃபயர். 2016ல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே படமே ரொம்ப டெரரா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த படத்தோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி நெட்ல போட்டு பார்த்தா 5.6 கொடுத்திருந்தாங்க, ஒரு ஆவரேஜ் படத்துக்கான ரேட்டிங். சரி அப்படி என்னதான் இந்த படத்துல டெரிஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர கொடூரமான காட்சிக்காகவே அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த படத்துல அந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகளை வச்சு செதுக்கி இருப்பாங்க. சரி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஹாலோவீன் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நான் ஏன் கேக்குறேன்னா இந்தியால அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, ஆனா ஃபாரின்ல அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படிதான் ஒரு டவுன்ல ஒரு ஹாலோவீன் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த டவுன்ல இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிரெஸ் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வேம்பையர் மாதிரியான டிரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, சில பேர் கோமாளி மாதிரியான டிரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள்ல ஒரு சைக்கோ பயமும் காமெடியும் கலந்த மாதிரியான ஒரு வில்லத்தனமான கோமாளி டிரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில அவனை டிஸ்டர்ப் பண்ண ஒரு மூணு பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அவங்களை சல்லி சல்லியா செதைச்சிருவான். அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதாவது அவங்களோட கை காலு தலை எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி தூக்கி எறிஞ்சிருவான். ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு நியூட் சீன் கூட கிடையாது. இருந்தாலும் இந்த படத்துல வர கொடூரமான காட்சிகளுக்காகவே இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு மோஸ்ட் டெரிஃபைடு படத்தை பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் ஹவுஸ் ஆஃப் 1000 காப்சஸ். 2003ல ரிலீஸ் பண்ண இந்த படத்தை ராப் ஜாம்பி அப்படிங்கிற ஒரு மாமனிதர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மாமனிதர் எந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்பாரு அப்படிங்கறத கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்துல ஒரு ரெண்டு கப்பல்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு கப்பல்ஸும் சேர்ந்து ஒரு புக் எழுதுறதுக்காக டாக்டர் சேட்டன் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெக்சஸ்ல அவன் இருந்த இடத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. போற வழியில அவங்க ஓட்டிக்கிட்டு போற கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிருது. அது மட்டும் இல்லாம நைட் டைம்னால வேற எங்கேயும் போக முடியாது. அதனால வேற வழியே இல்லாம அந்த ஏரியாலயே ஒரு பூத் பங்களா மாதிரியான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஃபேமிலி கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஃபேமிலியோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாலு பேரும் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த ஃபேமிலி எவ்வளவு கொடூரமானவங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாமே மனுஷங்களோட கை காலு தலை அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்ட சில உடல் உறுப்புகள் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு பயந்து போன இந்த ரெண்டு கப்பல்ஸும் அந்த ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறாங்களோ அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு மனுஷன் நரகத்துக்குள்ள போன என்னென்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க இந்த படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு கொடூரமா அந்த கப்பல்ஸ் அந்த ஃபேமிலி வச்சு செய்வாங்க. சரி இந்த படத்தோட டைரக்டரான ராப் ஜாம்பி எந்தெந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாலிவுட்லயே மோசமான கொடூரமான சைக்கோ கில்லர் படங்கள்லாம் யார் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா ராப் ஜாம்பி அப்படிங்கிற ஒரு பேரு தான் வரும். ஏன்னா இவர் எடுத்த படங்கள் அந்த மாதிரி. இந்த மனுஷனோட படங்கள் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த லிஸ்ட்ல மூணாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ். 2005ல ரிலீஸ் பண்ண ஒரு ஹாரரும் த்ரில்லரும் கலந்த மாதிரியான ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு முதல்ல பாத்திரலாம். படத்துல காலேஜ் படிக்கிற குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிக்னிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டை சூஸ் பண்ணி அந்த காட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பாழடைஞ்ச கிராமம் ஒன்னு இருக்கு. அந்த கிராமத்தை பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமத்துக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரையும் மெழுகு சிலையா மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பாகுபலியில நடிச்ச கட்டப்பாவோட மெழுகு சிலையை லண்டன்ல இருக்கிற மியூசியம்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த படத்துல உயிரோடு இருக்கிற மனுஷனையே ஒரு மெழுகு
சிலையா மாத்தி அவனை சித்திரவதை பண்ணி சாவடிப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க. அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிராமத்துக்குள்ள வர எல்லாரையும் மெழுகு சிலையா மாத்தி அவங்கள சித்திரவதை பண்றதுதான் அவனுங்க ரெண்டு பேரோட வேலையும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த கிராமத்துக்குள்ள போன ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் அந்த அண்ணன் தம்பிங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட அவங்களை காப்பாத்துறதுக்காக மீதி இருக்கிற எல்லாரும் அவங்கள தேடி போறாங்க. கடைசியில அவங்க எல்லாரும் எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் நிறைய ஸ்லாஷர் த்ரில்லர் படங்கள்லாம் பார்த்திருக்கேன். அந்த படங்கள் எல்லாத்துலயுமே குரூப்பா போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் அழகா தப்பிச்சு வந்துடுறா, ஏன் ஒரு பையன் தப்பிச்சு வரக்கூடாதா? இது என்ன லாஜிக்ல இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா படம் பார்க்க நல்லாவே இருக்கும். இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் எல்ஃபெஸ்ட். 2018 ரிலீஸ் பண்ண ஒரு கொடூரமான த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்திலயும் ஒரு ஹாலோவின் நைட் அன்னைக்கு ஒரு மூணு பொண்ணுங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீம் பார்க் உள்ள போறாங்க. அந்த தீம் பார்க் உள்ள போய் அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஜாலியா அந்த தீம் பார்க் உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த தீம் பார்க் உள்ள இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது, அதே மாதிரி அந்த தீம் பார்க்கோட எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு மாஸ்க் போட்ட சைக்கோ கில்லர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த தீம் பார்க்க அவனோட பிளே கிரவுண்டா மாத்தி அந்த மூணு பொண்ணுங்களையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் கொடூரமான முறையில சாவடிப்பான். அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வர அலறல் சத்தம் தான். ஏன்னா அந்த சைக்கோ கில்லர் அவங்க எல்லாரையும் விரட்டி விரட்டி கொலை பண்ணும் போது அவங்க கத்துற கத்துல நீங்களே பயந்துருவீங்க. அதனால இந்த படத்தை தனியா பாருங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் 31. 2016 வெளியான ஒரு த்ரில்லர் மூவின்னு இந்த படத்தையும் சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே இந்த படத்தை போய் பாப்பீங்க. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். படத்துல ஒரு அஞ்சு கார்னிவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த அஞ்சு பேரையும் யாருன்னே தெரியாத சில பேர் ஹாலோவீன் நைட்டுக்கு முன்னாடி நாள் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு கடத்தி கொண்டு போனது மட்டும் இல்லாம அந்த அஞ்சு பேரை வச்சு ஒரு கேம் பிளே பண்றாங்க. அந்த கேம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கேமுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு 31. அந்த கேம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அடுத்த 12 மணி நேரத்துக்கு அந்த கேம் அந்த அஞ்சு பேரும் விளையாடி அந்த அஞ்சு பேர்ல யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க அங்கிருந்து தாராளமா தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கறதான் அந்த கேமோட ரூல்ஸ். கடைசியில அந்த அஞ்சு பேர்ல யாருன்னா அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே கொடூரமான ஒரு படத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த படத்துல ரத்தம் தெறிக்க தெறிக்க நிறைய காட்சிகள் இருக்கும், அதனால சொல்றேன். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின கருத்துகள் குறைகள் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை பத்தின வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் உங்களுக்காக ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். வழக்கம் போல இந்த அஞ்சு படத்தோட லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி எப்படி படங்களை டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டெலகிராம் சேனல்ல ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம டெலகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.